妈咪，快点，阿姐，妈妈，阿姐，阿姐呢？那白兰的刚才，那个蜜那个不能。嗯。啊，妈妈蜜，黄的蜜就不能摸了哈。好的吗？手机给了。哎，反正现在都是干那办公的。Hello friends, ini kita fish kolombe, mean kolombe, seperti yang kita akan pakalah. Ini kita mau itu guest yang datang, nala ini kita fish itu fish kolombe seperti yang kita akan pakalah. Ini konjon deh, china orang yang urus cuci game, pari tali ke nari ke cuci game, puli konjon deh, ini indah sayi salah, kara cuci game, up, somb, sirago. குட ரேசி சோம்பு போட்டு எனக்கு எடுத்து கொடுக்குது என் பாப்பா குடு பேபி கொஞ்சம் வந்து சீரகம் போட்டு அரைச்சுக்கலாம் இந்த அளவு வெள்ளை பூடையும் சேர்த்து உரிச்சு போட்டுக்கோங்க போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பினோ ஸ்மெல்ல நல்லா வாசனை நம்ம மசாலா அரைச்சாச்சு அடுத்து அப்படியே அடுப்புல சட்டி வச்சு இப்ப குழம்பு எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் சாப்பாடு வெந்துட்டு இருக்கு ரெண்டு முடிச்சதுனா ஃபிஷ் ஃப்ரை பண்ணனும் நல்லா பிடிச்சுக்கறாரா இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க அதுல கொஞ்சம் இப்ப கடுகு அப்புறம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு இப்போ வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் போடணும் வதக்கிட்டு இங்கே வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் அளந்தோன்னா அதிலே கொஞ்சம் புளி ஊற்றிடுங்க புளி ஊற்றினோம்ல புளி ஊற்றினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிளகாய் தூள் உப்பு கொஞ்சோண்டு ஒரு சின்ன கட்டியளவு வெல்லம் போட்டிருக்கோம் போட்டேன் போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும் குழம்புல உள்ள டேஸ்ட்டு அப்படியே வரும் அதை விட்டு கலந்துக்கோங்க உப்பு தேவையான அளவும் உரப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா நெய்யும் அப்படியே கரண்டியில் ஊற்றி அப்படி ஊற்றிக்கோங்க வா ஓட்டிட்டு வா கால் வைக்காமல் ஓட்டு போ பார்க்கலாம் பாய் கால் வைக்கக்கூடாது வைக்காமல் ஓட்டணும் காலை வச்சு ஓட்டணும் நேசி குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம் குழம்பு நல்லா எண்ணெயோடய ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபிஷ்ஷை போட போகிறோம்
போட்டதும் கரண்டியே போடக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ தான் மீன் உடையாமல் நல்லா வேகும். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அமர்த்தி போட்டுருங்க. அந்த ஹீட்லேயே நல்லா மீன் வெந்துடும். அதிகமாக அடுப்பில் இருந்தால் மீன் வந்து குழம்பு வந்து கடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப புளிப்பாயிரும் அர்த்தமாக. இப்போ தான் மூடி வச்சுட்டேன். ஒரு 5 சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அமர்த்திடுவேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். தைரியமாகவே திறந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபிஷ்ஷு வெந்திருக்கும். இதாக வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ ஃபிஷ்ஷு தான் ஃப்ரை பண்ணணும். காஃபி குடிச்சாச்சு. இப்போ மொட்டை மாடிக்கு வந்து விளையாடுறாங்க. நீ போச்சனா? நீ போய் விளையாடு. சரி ட்ரெயின். சான்விகாக்கு ட்ரெயின் விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதான் ட்ரெயின் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடுங்க விளையாடுங்க போங்க போங்க. ட்ரெயின் ஏன் இப்படியே வட்டம் அடிச்சுட்டே இருக்கு? இப்படி சுத்தி வராதா? சான்விகாக்கு கோவம் வந்துருச்சு. இதை தனியாக விட்டு அவங்க எல்லாரும் ஒன்றா விளையாடுறாங்க. ஏன் கோவமா நிக்கிறியா? பட்டமா? பட்டமே இல்லை. மாடியில இருந்து பட்டம் விடுறாங்க. பார்த்து நேசியும் உங்க அப்பாட்ட பட்டம் வேணும் கேட்டு. பட்டம் வேணுமா? செய்ய சொல்லுவோம் நாளைக்கு. இப்ப எங்க போறது? நாளைக்கு செய்ய சொல்லுவோம். வெள்ளை கலர் பூரா. எங்க மாடிக்கே நிறைய பூரா வரும். போகும்போது அவங்களும் சேர்ந்து விளையாட்டு முடிச்சாச்சு. டயர்ட் ஆயிட்டீங்களா? சரி கீழே போவோமா? ஆ சரி ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சரி பாய் சொல்லிடுங்க. பாய்.
பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சர்ப்ரைஸா பாருங்க. சர்ப்ரைஸா தான் இருக்கும், பாத்துருங்க. நீ சொல்லிடுறியா? சொல்லுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, பாய்.